என்ன பண்ணுறீங்க? நான் டீச்சராக இருக்கிறேங்க. சரிங்க. விவசாயம் கூட பார்த்துட்டோம். அப்படிங்களா? எந்த ஊர்? கோடிங்கப்பட்டிங்க. சரிங்க. இப்போ உங்கள் என்ன தென்னை மரத்துக்கு என்ன வெட்டிங்க? அப்சா விட்டீங்க. சரிங்க. என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? பிறகுங்க மரம் கொஞ்சம் கருப்பு திரும்பிட்டுருங்க. இது வந்து இது வரைக்கும் நான் இதில் காயே போடல. என்னங்க? இது வரைக்கும் நான் தேங்காயே போடல இந்த மரத்தில். எந்த மரத்துலீங்க? இந்த ஃபீல்டு இல்லைங்க. சரிங்க. இப்போ தான் கண்ணு எல்லாம் இனிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இப்போ தான் முதல் முறையாக காய் போடுறோம். இது இல்லைங்களா? காய் போட்டதில் ஒரு 60 காய் போட்டோம்னா. இது இல்லைங்க? ஒவ்வொரு மரம் ஏகமாக அது ஏகமாக இருக்கிறதுல. சரிங்க. இது 50 காய் இந்த அப்சை ஏற்றி இருக்கிற மரத்தில் தான் எனக்கு கிடைச்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈல்டுங்க. ஃபர்ஸ்ட் ஈல்டில் சரி அதிகப்படியான காய் கிடைச்சதை எனக்கு இந்த அப்சை ஏற்றி இருக்கிற மரத்தில் தான். பூத்தாத மரங்களை சும்மா அங்கொன்னு பரவலாத்த ஒரு நாள் இருந்தது இல்லையா? இந்த மாதிரி எல்லா மரத்துலையும் எனக்கு இதில் கிடைக்கல. பூத்தன மரத்தில் எத்தனை இருந்ததுங்க? அது ஒரு மரம் மாதிரியே நான் சொல்ல முடியாது. காய்த்தான் இதில் வந்து 120 மரம்ங்க. சரி. 120 மரத்துலேயே ஒரு 50 காய் இருந்ததுங்க. மீதி இருக்கிற மரம் ஒரு 500 மரம். அது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 காய் தான். எவ்வளோ நாள் ஊற்றுறங்க? நான் வந்துங்க ஒரு முதல்ல 4 ட்ரிப்புங்க, 5 நாளைக்கு ஒருக்க ஊற்றுந்து 2 மாதம். அதுக்கு பிறகு ஒரு 2 மாசமாக 3 மாசமாக ஊற்றுனேன். அப்புறம் நிறுத்திட்டுங்க. ஏனுங்க நிறுத்திட்டுங்க? தண்ணி போர் ஒரு போர் ட்ரை ஆகி போச்சு. ரெண்டாவது ஒரு போர் போட்டோம். அது தண்ணி ரொம்ப ஈல்டு குறைவுதான். இந்த அப்சா 80 நான் ஊற்றுனதே வந்து இதை எப்படின்னு டெஸ்ட் பார்க்கணுங்கிறக்காக ஊற்றுனேன். தண்ணி ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது இதனுடைய ரிசல்ட் தெளிவாக போகுது. காசு ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு பகுதிச்சுன்னு அப்படியே வச்சுட்டேன். சரி. காய் இப்போ போடலான்னு போட்டது பிறகுதான் எனக்கு இந்த இதை தெரிஞ்சதுங்களோடையா. இது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பெருசு தெரியாது. காய் போட்டதுனால தான் சரி அப்படி இந்த காயை உழுந்திருக்கிறதே வந்து இதில் தான் சப்சைட்டினால தானா. பார்க்கும்போது மரங்களும் வித்தியாசம் தெரியுதுங்க. மரங்கள் என்ன வித்தியாசம்? மரங்கள் மரங்கு இந்த நீங்கள் பார்த்தா சரி இந்த சைடு இருக்கிறது பூரா மரம் கருப்பு இருக்குது. இதே இந்த சைடு போய் பார்த்தா மரம் பழுத்து இருக்குது. இது இது கருப்பு இருக்குங்களா? இந்த ஏரியா பூரா இந்த ஊற்று நிறையா இருக்கு. சப்சைட்டி ஊற்றணும். இது எந்த பக்கம்? இல்ல ரைட் சைடு பாத்தீங்கன்னா இது ஊத்தாதுங்க. எதுங்க? இதெல்லாம் இந்த சைடு போறா. என்ன வித்தியாசம் அதுக்கு இருக்கு? நிறமே வித்தியாசம் தெரியுது. நீங்களே பாருங்க. அது கொஞ்சம் பழுத்து கலர் தெரியுதுங்க. தண்ணி பத்தாம இருக்கிற மாதிரி. சரி. இது அதை விட தண்ணி அதிகம் பாயிற மாதிரி தெரியுது. ஆனா தண்ணி பாயறது ஒரே அளவு தான். நல்லா கருப்பு திரும்பி கருப்பு திரும்பி காய் நின்று இருக்குங்க. குரம்ப பொதுவா எப்படின்னா பொதுவாக புதுசா ஏன்ற மாதிரி உங்களுக்கு குரம்ப அதிகமாக நிக்காது. எல்லாமே ஊத்திடலாம் அப்படிங்கிற முடிவு வேற இந்த சொல்லுங்க. அவனே இப்ப ஏஜென்சி எடுத்து சொல்லி சுதாருங்க. இன்னைக்கு ஊத்திருக்கீங்க எல்லா மரத்தையும்? அப்படிங்களா? எல்லா மரத்தையும் ஊத்திருக்கீங்க? 120 மரம் மொத்தம். இன்னைக்கு ஒரு பகுதி ஊத்தியாச்சு, நாளைக்கு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. மொத்தம் எத்தனை மரம் இருக்குங்க? மொத்தம் 900. எத்தனை மரம் ஊற்றுனீங்க முதல்ல? முதல் 120 மரம். 120 மரம். உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது? எனக்கு அதான் அந்த குரும்ப வித்தியாசம். குரும்ப அது நின்றுக்கிறது இல்லை, அதில் நிற்கிறது சைஸ் இருக்குதான் இருந்தாலும் நின்றுக்கிறது. குரும்ப சொன்னாங்க. நான் ஊற்றும் போதே இந்த பாலை வந்து குரம்பை விட்டுருக்குது. அந்த குரம்பையே இந்த அப்சைட்டி ஊற்றுனால நின்றுடுது, விழுகல. இதில் வந்து நான் அப்சைட்டி விழாதனால அந்த பிடிச்ச குரம்பைகள் கொட்டிடுச்சு. இப்போ இது அப்சைட்டி ஊற்றாதுக்கு முந்தையே பாலை குரம்பை வந்துருச்சுங்க. அந்த அப்சைட்டி யூஸ் பண்ணதுனால அந்த பாலைகள் நின்றுருக்குது, காய் நின்றுருக்குது. குரம்ப விழுகாமல் இருந்ததுனால தான் இந்த எனக்கு ஒரு 50 காய் கிடைச்சிருக்கு. அதுல வந்து விழுந்துருச்சு. அதுல வந்து விழுந்ததுனால தான் கிடைக்கல. நான் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன். நான் வந்து இதுக்குள்ள ஸ்பெஷலா வேற ஒண்ணும் பண்ணல. வேற உரமோ அதிகமா தண்ணி பாய்ச்சல இல்ல இல்ல இல்ல. இது வர அவருக்கு தண்ணி அவர்தான் பாய்ச்சிட்டு இருக்காரு. தண்ணி உங்களுக்கு அப்படி இல்ல, அவர்தான் பாய்ச்சிட்டு இருந்தாருங்க. எத்தனை நாளைக்கு இருக்க தண்ணி விட்டுவீங்க? 10 நாளைக்கு ஒரு தண்ணிங்க ஏகமா. 920 மரம், 10 நாளைக்கு ஒரு தண்ணி தான் வருது. அதுக்கு மேல வரது. அப்ப நீங்க இதை முழுமையா பாத்தீங்க? தண்ணி பாய்ச்சா உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது?
எங்களுக்கு இந்த பக்கம் இந்த மருந்து ஊத்துல பிறகு மரம் கருப்படிக்குது பிஞ்சு நிக்கிது. இந்த பக்கம் மருந்து ஊத்துல பிஞ்சு நிக்கலீங்க, அதனால வந்து மரம் மஞ்சள் அடிக்குது. மஞ்சள் அடிக்குது, மஞ்சள் அடிக்குது, அதான் காரணம்.